Hi, hello, and welcome to your channel World Wrestling Tamil. Now, I'm Anand. So, now in this video, we are going to talk about very interesting. We are going to talk about updates in this video. So, in 2019, we are going wrestlers about 5 big wrestlers. முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா அப்போ கீழ உள்ள subscribe பட்டனுக்கு ஒரு ஆர்க்கைவ் போடுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால So, நம்ம இப்போ பார்க்க போற இந்த சீரியஸ் என்ன அப்படினு சொல்லிட்டீங்கன்னா 2019ல தனக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய வாய்ப்பை வந்து பாத்தீனா பல ரெஸ்லர்ஸ் வந்து பாத்தீனா மிஸ் பண்ணிட்டாங்க சோ அது வந்து பாத்தீனா ஃபேன்ஸ்ங்களால இருக்கலாம் கடைசி நிமிஷத்துல ஏற்பட்ட ஒரு சின்ன குழப்பத்தினால இருக்கலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது சோ அந்த 5 ரெஸ்லர் யாரு அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் 5வது இடத்துல யார் இருக்கா அப்படினு சொல்லிட்டீங்கன்னா செத் ராலன்ஸ் சோ செத் ராலன்ஸ் பொறுத்த வரைக்கும் சோ ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துல வந்து பாத்தீனா 2019ல இருந்தாரு சோ 2019 வரைக்கும் சோ அவர்தான் வந்து பாத்தீனா ஃபேஸ் The company update is so, top la Kuripa, Royal Rumble win banare, so WrestleMania la Brock Lesnar beat banare, adukapra vandu pathina SummerSlam la thirumum Brock Lesnar beat banare, so adukapra Braun Strowman appdi solli avaroda valarchi vandu pathina periya level ku poikittu irundhuchu kuripa vandu pathina adhe 2019 la avurda vandu pathina champion ah irukka vendiyadhu so 2019 irundhu 2020 WrestleMania 36 varaikum avurda universal champion ah irukka vendiyadhu ana kadaisi nerathula fans galala avaroda champion ah vandu pathina elunditaru So, the first of all, Hell in the Cell pay-per-view, the Fiend on a match. So, on the match, fans all Fiend support Seth Rollins support So, that's the rematch on Crown Jewel pay-per-view. So, on the match, Seth Rollins win Seth Rollins Bray Wyatt beat So, the Universal Champion retain That's last minute change So, Fiend on Hell in the Cell pay-per-view match. So, that's Seth Rollins Bray Wyatt ku controversy varum so Bray Wyatt oda Firefly Funhouse vandu pathina so Seth Rollins poi koduvaru so adunala vandu pathina Fiend ku badala Bray Wyatt vandu Seth Rollins attack pannuvaru so Seth Rollins ku Bray Wyatt ku na Crown Jewel pay-per-view la match nadakradha irundichi so ipo eppadi the miss ku Bray Wyatt ku match nadandhucho adhe mari Bray Wyatt ku Seth Rollins ku da Crown Jewel pay-per-view la match nadakradha irundichi ana kadaisi nimishathula vandu pathina so anga Saudi Arabia Fiend vandhe aagano abindra mari kettaanga so Fiend oda match inda Crown Jewel இருக்கணும் அப்படிங்கற மாதிரி கேட்டாங்க அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாரும் ஃபீண்ட் த யுனிவர்சல் சாம்பியன் வின் பண்ணணும் அப்படிங்கற மாதிரி எதிர்பார்த்தாங்க சோ அதனால கடைசி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிளானையும் டோட்டலா சேஞ்ச் பண்ணி ஃபீண்ட் வந்து பாத்தீங்கன்னா நியூ யுனிவர்சல் சாம்பியன் ஆகிட்டாங்க சோ அந்த இடத்துல மட்டும் அது நடக்காம இருந்துருந்துச்சு அப்படினா இப்ப வரைக்கும் செத் ராலன்ஸ் ரெஸ்ல்மேனியா 36 வரைக்கும் யுனிவர்சல் சாம்பியனாவே இருந்திருப்பாரு சோ ஹீல் டர்ன் பண்ணியிருக்க மாட்டாரு அதே சமயம் அவர் ரெஸ்ல்மேனியா 36 வரைக்கும் சோ ஃபேஸ் ஆஃப் தி கம்பெனியா சாம்பியனா இருந்திருப்பாரு சோ இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ஃபீண்டால சோ ஃபேன்ஸ்ங்களால வந்து பாத்தீனா ஒரு பெரிய ஒரு இழப்பு வந்து பாத்தீனா செத் ராலன்ஸ் 2019 அடைஞ்சாரு அப்படிட்டு கண்டிப்பா சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியா 4வது இடத்துல யார் இருக்கா அப்படினு சொல்லிட்டீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் சோ கெவின் ஓவன்ஸ் பொறுத்த வரைக்கும் சோ 2018 முழுக்க வந்து பாத்தீனா மொக்கையாவே யூஸ் பண்ணிட்டாங்க சோ பிரான் ஸ்ட்ரோமன் அப்படினு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமா போயிட்டாரு அப்படிட்டு கண்டிப்பா சொல்லலாம் சோ அதுக்கு அப்புறம் கெவின் ஓவன்ஸ் வந்து பாத்தீனா எனக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுங்க அப்படினு கேட்டாரு சோ அதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு சோ அவர் ரிட்டர்ன் ஆகும்போது அவர் ஒரு பெரிய லெவல்ல ரிட்டர்ன் ஆகணும் சோ அவர் வந்த உடனே சாம்பியன் ஆகணும் அப்படி ஒரு முடிவுல தான் WWE இருந்தாங்க அதே மாதிரி சோ அவருக்கு வந்து பாத்தீனா ரிட்டர்ன் பிளானிங் வந்து பாத்தீனா பண்ணி வச்சாங்க சோ அது என்ன பிளானிங் அப்படினு சொல்லிட்டீங்கன்னா கரெக்ட்டா கெவின் ஓவன்ஸ் ஸ்மாக்டவுனுக்கு ரிட்டர்ன் ஆகணும் சோ ஸ்மாக்டவுன்ல வந்து பாத்தீனா அப்போதைக்கு கரண்ட் WWE சாம்பியனா இருந்த டேனியல் பிரையனோட வந்து பாத்தீனா ரெஸ்ல்மேனியா 35ல மோதணும் அப்படிங்கறது தான் ஆக்சுவல் பிளானா இருந்துச்சு சோ அதுக்கு முன்னாடி கோஃபி கிங்ஸ்டனுக்கு ஃபேன்ஸ்ங்க மத்தியில ஒரு மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சது சோ அதனால ஃபேன்ஸ்ங்க எல்லாம் கோஃபி கிங்ஸ்டன் ரெஸ்ல்மேனியாக்கு போணும் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கற ஒரு பெரிய எதிர்பார்ப்புல இருந்தாங்க சோ அதனால வந்து பாத்தீனா கெவின் ஓவன்ஸ் வந்து பாத்தீனா ரெஸ்ல்மேனியா 35 மேட்ச் வந்து பாத்தீனா ஆல்மோஸ்ட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படினு சொல்லலாம் சோ கெவின் ஓவன்ஸ் ஆக்சுவல் பிளான் என்ன அப்படினு சொல்லிட்டேன்னா ரெஸ்ல்மேனியா 35க்கு முன்னாடி வந்து சோ டேனியல் பிரையனை சவாலஞ்ச் பண்ணி சோ அவங்க ரெண்டு பேருக்கும் சோ WWE championship மேட்ச் வந்து பாத்தீனா ரெஸ்ல்மேனியா 35ல நடக்கணும் சோ அந்த மேட்ச்ல கெவின் ஓவன்ஸ் டேனியல் பிரையனை பீட் பண்ணி கெவின் ஓவன்ஸ் நியூ WWE சாம்பியன் ஆகணும் அப்படிங்கறது தான் பிளானா இருந்துச்சு ஆனா கோஃபி கிங்ஸ்டனுக்கு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சது சோ அந்த ஆதரவுனால சோ கோஃபி கிங்ஸ்டன் ரெஸ்ல்மேனியாக்கு போய் ஆவணும் அப்படிங்கற ஒரு சூழ்நிலை வந்துச்சு சோ அதனால அவசரமா கெவின் ஓவன்ஸை ஃபாஸ்ட் லேன்ல ரிட்டர்ன் வர வச்சு ஃபாஸ்ட் லேன்ல வந்து பாத்தீனா அவருக்கு ஒரு WWE championship கான ஒரு opportunity கொடுத்தாங்க சோ அதுலயே அவரை தோக்க வச்சு சோ அவருக்கு WrestleMania match cancel WrestleMania Kevin Owens Daniel Bryan so Kevin Owens new WWE champion win so இந்த Kevin Owens miss so இந்த WWE actual plan Kofi Kingston மக்கள் மத்தியில கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆதரவால so Kevin Owens இந்த வாய்ப்பு தள்ளி போயிடுச்சு அதுக்கடுத்தபடியா மூணாவது இடத்துல யார் இருக்கா அப்படினு சொல்லிட்டு கேட்டினா லார்ஸ் சால்வன் சோ லார்ஸ் சால்வன் NXT ல இருந்து மெயின் ராஸ்டருக்கு டெபியூ ஆக போறாரு அப்படினு சொன்ன உடனே சோ ஒரு மிகப்பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணாங்க சோ அவர் உள்ள வந்த உடனே பிக் ஷோ பிரான் ஸ்ட்ரோமன் லெவலுக்கு ஒரு பெரிய ரெஸ்லரா காமிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கரெக்ட்டா பிளான் பண்ணி வச்சாங்க சோ அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி லைன் பண்ணி வச்சாங்க சோ என்ன ஸ்டோரி லைன் பண்ணி வச்சாங்க அப்படினு சொல்லிட்டு கேட்டினா அவர் ராவுக்கு ரிட்டர்ன் ஆகணும் சோ ராவுக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் சோ ராயல் ரம்பிள் 2019 ல பாத்தீங்கன்னா ஜான் சினாவை சோ லார்ஸ் சால்வன் எலிமினேட் பண்ணனும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி So Lars Sullivan, John Cena, Royal Rumble 2019 la fight panikuvaanga. So appo Lars Sullivan, John Cena eliminate pannanom. So eliminate panna udane Lars Sullivan ku John Cena ku oru bayangaramana controversial vandu avanga rendu perukku so WrestleMania 35 la so oru singles match veikalam abindra maari dhaan WWE plan pannanga. So Lars Sullivan return aayirudarna so Royal Rumble la John Cena eliminate pannipaaru. So adukapra WrestleMania 35 la John Cena versus Lars Sullivan match nadandirukum. And the match la maximum Lars Sullivan kuda win pannirukku. அப்படிங்கற மாதிரி தான் WWE பிளான் பண்ணி வச்சாங்க ஆனா கடைசி நேரத்துல என்ன ஆச்சு அப்படினு சொல்லிட்டீங்கன்னா லார்ஸ் சால்வனுக்கு சோ ஒரு அலர்ஜி மாதிரி ஒரு டிசீஸ் வந்துருச்சு சோ அதனால அவருக்கு இன்ஜூரி மாதிரி ஒன்னு வந்துருச்சு சோ அதனால அவரால ராயல் ரம்பிள்லயும் கலந்துக்க முடியல அதே மாதிரி ரெஸ்ல்மேனியாலயும் கலந்துக்க முடியல சோ அவருக்கு அந்த மாதிரியான ஒரு இன்ஜூரி வராம ஒரு டிசீஸ் வராம இருந்துருந்துச்சு அப்படினா கண்டிப்பா ராயல் ரம்பிள் வந்திருப்பாரு ஜான் சினாவோட கான்ட்ரோவர்ஷியல் ஜான் சினாவோட மொத WrestleMania 35 நடந்துருக்கும் சோ அந்த மேட்ச்ல லார்ஸ் சால்வன் கூட வின் பண்ணி அவர் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு போயிருப்பாரு சோ அத லார்ஸ் சால்வன் மிஸ் பண்ணாரு சோ அதுக்கு அப்புறம் இது இல்லாம லார்ஸ் சால்வனுக்கு இன்னொரு ஸ்டோரி லைனும் பண்ணாங்க சோ அது என்ன ஸ்டோரி லைன் அப்படினு சொல்லிட்டா ரோமன் ரிங்ஸோட மிஸ்டரி ஆப்பனன்ட் ரோமன் ரிங்ஸை கொலை பண்ண பாக்குறது யாரு அப்படிங்கற மாதிரி ஒரு மிஸ்டரி ஆப்பனன்ட் ஸ்டோரி லைன் பண்ணாங்க சோ அந்த ஸ்டோரி லைன் லார்ஸ் சால்வனுக்காக பண்ணது சோ ஆனா கடைசி நேரத்துல லார்ஸ் சால்வனுக்கு இன்ஜூரி ஆயிடுச்சு சோ அவரால அந்த ஸ்டோரி லைனும் பண்ணாம போயிடுச்சு சோ அந்த ஸ்டோரி லைன் ஒருவேளை லார்ஸ் சால்வன் பண்ணிருந்தாருனா சோ லார்ஸ் சால்வன் ரோமன் ரிங்ஸை அகைன் 1 or 2 டைம் பீட் பண்ணிருப்பாரு சோ அதனால லார்ஸ் சால்வன் ஒரு பெரிய லெவலுக்கு போயிருப்பாரு அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது ஆனா அவருக்கு இன்ஜூரி ஆயிடுச்சு சோ அதனால அவரோட ஸ்டோரி லைன் அப்படியே தூக்கிட்டு போய் எரிக்ரோவன் கையில கொடுத்துட்டாங்க சோ ரெண்டு மிகப்பெரிய வாய்ப்பை லார்ஸ் சால்வன் இன்ஜூரினால 2019ல தவற விட்டுட்டாரு அப்படினு கண்டிப்பா சொல்லலாம் சோ இந்த ரெண்டு ஆப்பர்சூனிட்டியும் அவர் கரெக்ட்டா பயன்படுத்தி இருந்தாரு சோ அவர் இன்ஜூரி ஆகாம இருந்திருந்தாருனா இன்னரா பிரான் ஸ்ட்ரோமன் தூக்கி சாப்பிட்டிருப்பாரு சோ இன்னரா WWE ஒரு பயங்கரமான ஒரு மான்ஸ்டரா இப்போதைக்கு லார்ஸ் சால்வன் இருந்திருப்பாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதுக்கடுத்தபடியா ரெண்டாவது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ட்ரூ மேக்கின்டயர் சோ ட்ரூ மேக்கின்டயரை பொறுத்த வரைக்கும் சோ அவர் மெயின் ராஸ்டர்ல இருந்து திரும்ப WWE விட்டு வெளில போனாரு அதுக்கப்புறம் NXT போயிட்டு திரும்ப NXT ல இருந்து ஒரு பயங்கரமான ஒரு டெவலப்போட மெயின் ராஸ்டர் ரிட்டர்ன் வந்தாரு சோ ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் அவரை பயங்கரமா காமிச்சாங்க சோ டாப் சிங்கரோட சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ரெஸ்லரா காமிச்சாங்க சோ அவருக்கு ஒரு கட்டத்துல WWE சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணாங்க சோ அது எப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 2019 Hell in the Cell பேப்பர் வியூல Seth Rollins versus Drew McIntyre Universal Championship match Hell in the Cell match நடக்கறதா இருந்துச்சு சோ இத தான் WWE பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க சோ இந்த மேட்ச்ல Drew McIntyre Seth Rollins பீட் பண்ண வச்சு Drew McIntyre நியூ Universal Champion ஆகலாம் அப்படிங்கற மாதிரி தான் சோ WWE அப்போதைக்கு ஒரு பெரிய பிளான்ல இருந்தாங்க ஆனா அந்த பிளான் ஃபைனலி நடக்காமலே போயிடுச்சு சோ அப்போதைக்கு Drew McIntyreக்கு ஒரு சின்ன லெவல் இன்ஜூரி வந்துச்சு சோ அதனால Drew McIntyreல அந்த Hell in the Cell pay-per-viewல Seth Rollinsோட மோத முடியாம போயிடுச்சு சோ அதனால தான் அந்த இடத்துல Bray Wyatt வந்தாரு Fiend வந்தாரு Fiend அங்க வந்ததனால தான் Seth Rollinsோட கரியரும் சேஞ்ச் ஆச்சு சோ Seth Rollinsையும் ஃபேன்ஸ் பூ பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கு அப்புறம் சம்பந்தமே இல்லாம ஸ்டோரி லைன் எங்கிருந்தோ எங்கயோ போயிடு சோ Fiend யுனிவர்சல் சாம்பியன் வின் பண்ணிட்டு போயிட்டாரு சோ एक्चुअली Drew McIntyreக்கு எந்த ஒரு இன்ஜூரியும் ஆகாம இருந்துச்சுனா அவரு Hell in the Cell pay-per-viewல Seth Rollinsோட யுனிவர்சல் சாம்பியன்ஷிப்க்கு மோதிரதானா மேக்ஸिमम 2019ல அவர் ஒரு யுனிவர்சல் சாம்பியனா ஆயிருப்பாரு சோ ஆனா அவருக்கு ஒரு சின்ன இன்ஜூரியால அந்த வாய்ப்பு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அவருக்கு தவற விட்டாரு அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் சோ இதுக்கு அப்புறம் அவருக்கு எப்ப வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்க்கான ஆப்பர்சூனிட்டி கிடைக்கும் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா போயிட்டு இருக்கு சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சோ இப்போதைக்கு Drew McIntyre சோ அவருக்கு எப்ப ஆப்பர்சூனிட்டி தருவாங்க சோ அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆப்பர்சூனிட்டியை மிஸ் பண்ணத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கடுத்தபடியா நம்பர் 1 இடத்துல யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா முஸ்தபா அலி So Mustafa Ali பொறுத்த வரைக்கும் 2019ல ரெண்டு மிகப்பெரிய வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா இழந்துட்டாரு. சோ அந்த வாய்ப்பு மட்டும் முஸ்தஃபா அலிக்கு கிடைச்சிருந்தா சோ இன்னேர முஸ்தஃபா அலி சோ ஒரு ஃபேஸ் ஆஃப் தி கம்பெனியா கூட இருந்திருப்பாரு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சோ அவ்வளவு பெரிய வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா முஸ்தஃபா அலி ரெண்டு வாய்ப்பை இழந்துட்டாரு. சோ முதல்ல என்ன வாய்ப்பு அப்படினு சொல்லிட்டு கேட்டினா WWE சாம்பியன்ஷிப்கான ஒரு ஆப்பர்சூனிட்டியை வந்து பாத்தீங்கன்னா அவர் இழந்துட்டாரு. சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கோஃபி கிங்ஸ்டன் எப்படி ரெஸ்ல்மேனியாக்கு போனாரு, ரெஸ்ல்மேனியால எப்படி சாம்பியன் வின் பண்ணாரு அப்படிங்கற மொத கொண்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த பிளான் யாருக்காக பண்ணி வச்சது அப்படினு சொல்லிட்டு கேட்டினா சோ அந்த பிளான் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா சோ அப்போதைக்கு முஸ்தஃபா அலிக்காக பண்ணி வச்சது. சோ முஸ்தஃபா அலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்லெட் மேட்ச்ல கலந்துக்கணும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 கண்டெண்டர் ஆகி சோ அவர் எலிமினேஷன் சாம்பர்ல கலந்துக்கணும் அப்படிங்கற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சாங்க. ஆனா அவருக்கு ராண்டி ஆர்டனோட நடந்த ஒரு டாக் டீம் மேட்ச்ல ராண்டி ஆர்டன் அவரை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கும்போது அவரோட கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜூரி ஆயிடுச்சு. சோ அதனால அவரால அந்த காட்லெட் மேட்ச்ல கலந்துக்க முடியல. சோ அந்த காட்லெட் மேட்ச்ல அவருக்கு பதிலா தான் கோஃபி கிங்ஸ்டன் உள்ள கொண்டு வந்தாங்க. கோஃபி கிங்ஸ்டன் அதுல 4 பேரை எலிமினேட் பண்ணாரு. சோ அதனால கோஃபி கிங்ஸ்டனுக்கு ஆடியன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சது. சோ அந்த 4 பேரை எலிமினேட் பண்ண வேண்டியது முஸ்தஃபா அலி. முஸ்தஃபா அலி அந்த மேட்ச்ல கலந்துட்டாருனா சோ ஃபேன்ஸ் எல்லாம் முஸ்தஃபா அலிக்கு தான் பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கு அப்புறம் எலிமினேஷன் சேம்பர்ல முஸ்தஃபா அலிக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா கோஃபி கிங்ஸ்டன் கலந்தாரு. சோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் கோஃபி கிங்ஸ்டனுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. அதுல முஸ்தஃபா அலி கலந்துட்டு இருந்தாலும் சோ அவருக்கு பயங்கரமான சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். சோ கரெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா சோ கோஃபி கிங்ஸ்டன் இந்த லெவலுக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணமே முஸ்தஃபா அலி தான். முஸ்தஃபா அலிக்கு அந்த ஒரு இன்ஜூரி மட்டும் வராம இருந்துச்சுனா இன்னாரோ ரெஸ்ல்மேனியா 35ல வந்து பாத்தீங்கன்னா டேனியல் பிராயனை பீட் பண்ணி நியூ WWE சாம்பியனா கூட முஸ்தஃபா அலி ஆயிருந்திருக்கலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது. சோ கோஃபி கிங்ஸ்டன் எப்படிலாம் கார்ட்லெட் மேட்ச் வின் பண்ணாரு, எலிமினேஷன் சாம்பர்லலாம் எப்படி ஃபைட் பண்ணாரோ அது எல்லாமே முழுக்க வந்து பாத்தீங்கன்னா முஸ்தஃபா அலிக்காக பண்ணி வச்ச ஸ்டோரி லைன். சோ முஸ்தஃபா அலிக்கு கோஃபி கிங்ஸ்டன் கிடைச்ச சப்போர்ட் கிடைச்சிருந்துச்சுனா அப்படியே அவர் ரெஸ்ல்மேனியாக்கு போயிட்டு அவர் இன்னேர எப்பவோ சாம்பியன் ஆகி ஒரு பெரிய ரெஸ்லரா வந்து பாத்தீங்கன்னா மாறி இருப்பாரு. சோ இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா சோ ராண்டி ஆர்டனால முஸ்தஃபா அலி வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டாரு அப்படினு கண்டிப்பா. அதுக்கப்புறம் இது மட்டும் கிடையாது. சோ இதை விட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா முஸ்தஃபா அலி இழந்துட்டாரு. சோ அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2019 மணி இந்த பேங்க் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ண வேண்டியது முஸ்தஃபா அலி தான். சோ அந்த மணி இந்த பேங்க் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸை பண்ணியிருப்பாங்க எல்லாருமே. சோ அதுல குறிப்பா ட்ரூ மெக்கின்டையர், ஆண்ட்ராடே, ஃபின் பாலர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பாங்க. சோ அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலி அந்த மேட்ச்ல வின் பண்ண வேண்டியது முஸ்தஃபா அலி தான் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த மென்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்சை மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை வின் பண்ண வேண்டியது முஸ்தஃபா அலி தான். சோ அதுதான் கடைசி நேரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிளானா இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்துல அது வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சோ ஏன் அப்படினு சொல்லிட்டீங்கன்னா சோ மணி இந்த பேங்க் டைமிங்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல் வியூவர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா குறஞ்சிது. சோ அதனால WWE என்ன பண்றது அப்படினு தெரியாம சோ அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சாமி ஜெயினா இன்ஜூரி ஆன மாதிரி காமிச்சிட்டு சோ கடைசி நேரத்துல சோ முஸ்தஃபா அலி ஏறி அந்த பிரீஃப் கேஸை எடுக்க வேண்டிய கடைசி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் ஷாக்கிங்கா ரிட்டர்ன் வந்து சோ முஸ்தஃபா அலியை கீழ தள்ளி விட்டுட்டு அவர் ஏறி அந்த மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை வின் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. சோ இது ஒரு பெரிய விஷயம் அப்படினு கண்டிப்பா சொல்லுவேன். சோ முஸ்தஃபா அலி மட்டும் 2019 மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை வின் பண்ணிருந்தாங்கன்னா சோ அவரோட கெரியர் எங்கேயோ போயிருக்கும். சோ கேவலம் ஒரே ஒரு வியூவர்ஷிப்காக சோ அங்க அப்போதைக்கு வியூவர்ஷிப் கம்மியா இருந்துச்சு. வியூவர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பிராக் லெஸ்னரை மணி இந்த பேங்க் வின் பண்ண வச்சாங்க. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா சோ முஸ்தஃபா அலிக்கு கிடைச்ச ரெண்டாவது வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா பறி போயிடுச்சு. சோ உண்மையிலே 2019 பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் முஸ்தஃபா அலி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பாவமான ரெஸ்லர். சோ அவருக்கு கிடைச்சிருக்க வேண்டிய ரெண்டு வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னாரோ அவர் ஒரு பெரிய ரெஸ்லரா இருந்திருப்பாரு. ஏன் ஃபேஸ் ஆஃப் தி கம்பெனியா கூட இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ நான் இப்ப சொன்ன இந்த 5 ரெஸ்லர்ல சோ எந்த ரெஸ்லர் சோ அவரோட வாய்ப்பை மிஸ் பண்ணாம இருந்திருக்கலாம்? சோ ஒருவேளை முஸ்தஃபா அலி இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாம இருந்தா அவர் பெரிய ஆளா இருப்பாரு. ஒருவேளை ட்ரூ மேக்கின்டையர் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாம இருந்தா அவர் சாம்பியன் ஆயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ? சோ யார் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாம சாம்பியன் ஆயிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ அவங்களோட பேரை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagram பேஜ் இருக்கு. மறக்காம சோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.